கணவருக்காக 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 சங்கீதம் மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் சங்கீதம் மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் இதுதானே உலகின் பூவாசம் கல்யாண வாழ்க்கை கண்ணாடி உடையாமல் காப்பானோன் ஜோடி அவன் போல ஒருவன் உண்டோடி ஒரு வீணை நீயடி உனை மீட்ட வேண்டினா இரு கைகள் வேண்டுமே அது கணவந்தானடி அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக கணவருக்காக 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 சங்கீத மனதின் சந்தோஷம் சம்சாரி வாழ்க்கை உல்லாசம் இதுதானே உலகின் பூவாசம் மங்களம் தந்தவன் கணவன் உன்னிரு கால்களின் நெட்டியிலே இசையென வாழ்பவன் உன் கணவன் தாலியை தந்தானே தாய்மையை தந்தானே வாழ்விலும் தாழ்வினிலும் உன்னுடன் வந்தானே அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக கணவருக்காக 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 அகிலா ஹரி சொத்தெல்லாம் உனக்கு தான் வரணும் அதுதான் நியாயம் அதுதான் தர்மம் இந்த காலத்துல நியாயம் தர்மம் எல்லாம் யார் மாமா பாக்குறாங்க நான் என் புருஷன் சொத்துக்கல என் பேர்ல எழுதி வாங்கிக்கிட்டா அப்புறம் ஏதோ சொத்து மேல ஆசைப்பட்டுதான் அவர் கூட வாழ்ந்திருக்கேன்னு நாலு பேர் தப்பா பேச மாட்டாங்க அதுக்குதான் சொல்றேன் எனக்கு இந்த சொத்து இல்ல வேண்டாம் நீ சொன்னியே நாலு பேருன்னு அந்த நாலு பேரும் எப்பவும் யார பத்தியாவது பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்கள பத்தி நீ ஏன் கவலைப்படுற நாலு பேர் பேசுவாங்கன்னு ஹரி கவலைப்பட்டிருந்தா இப்படி தரங்கட்ட மாதிரி நடந்திருப்பானா ஹரி சொத்தை இப்ப ஓம் பேர்ல தான் மாத்தி எழுத போறோம் அது உறுதி பேசுன பேசு ஏன் நிறுத்திட்ட நான் அண்ணன் கூட தனியா பேசணும் அகிலா உள்ள போ அகிலா நில்லு இங்க இருந்து யாரும் போக வேண்டாம் இந்த வீட்டுல பர்சனலா பேச வேண்டிய விஷயம்னு ஒண்ணும் இல்ல அதான் எல்லாம் விட்ட வெளிச்சம் மாறிச்சே அண்ணன் நான் சொல்றத போது நிறுத்து என்கிட்ட நீ ஒண்ணும் பேச வேண்டாம் இவ்வளவு நடந்த பிறகும் தைரியமா என் முன்னாடி வந்து நிக்கிறியே வெக்கமா இல்ல உனக்கு எந்த மூஞ்சிய வச்சுட்டு இங்க முன்னால வந்து நிக்கிற நீ பண்ண இந்த கேவலமான வேலை வெளியே தெரிஞ்சதும் எங்கேயாவது போய் தற்கொலை பண்ணிட்டு செத்துருப்பேன்னு நினைச்சேன் நீங்க எல்லாரும் என் மேல சொன்ன பழி உண்மையா இருந்தா நான் அப்படிதான் பண்ணிருப்பேன் ஆனா உண்மை அது இல்லையே நான் செத்து போனா சில உண்மைகளும் என்னோட சேர்ந்து செத்து போயிடும் அதனாலதான் உயிரை கையில பிடிச்சிட்டு நிக்கிறேன் நான் இப்ப வாழ்ந்தாகணும் நீங்க என் மேல சொன்ன பழி உண்மை இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காகவாது நான் வாழணும் நீ வாழு யாரு கூட வேணாலும் வாழ்ந்துக்கோ அதை பத்தி கூட எங்களுக்கு கவலை இல்லை இப்ப எங்க கவலையெல்லாம் அகிலாவை பத்தி தான் அவ எதிர்காலத்தை பத்தி தான் நாங்க இப்ப பேசிட்டு இருக்கோம் அகிலா என்ன நடக்கணும்னு நினைச்சாலோ இப்ப அது நடந்துட்டு இருக்கு அண்ணே அகிலா என்ன ஏமாத்துற மாதிரி உன்னையும் அண்ணியும் நல்லா ஏமாத்திட்டு இருக்கா அவளை நம்பாதனே இனிமே யாரையும் நம்ப போறதில்லை உன்னை நம்பி ஏமாந்தது பார்த்தாதா உன் கூட பேசவே கூடாதுன்னு இருந்தேன்
அகிலாவுக்காக கடைசியா ஒரு வார்த்தை பேசுறேன். உன் பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் அகிலா பேர்ல எழுதி கொடுத்துரு. முடியுமா முடியாதான்னு ஒரே வார்த்தையில பதில் சொல்லு. முடியாதுண்ண. நான் முடியாதுன்னு சொல்றதால இதெல்லாம் நான் அனுபவிக்க ஆசைப்படுறேன் நினைச்சிடாதீங்க. இந்த சொத்தெல்லாம் ஏதாவது அநாத ஆசிரமத்துக்கு எழுதி வைப்பேனே தவிர இவளுக்கு தரமாட்டேன். பணமும் சொத்தும் எப்பவும் நல்லவங்க கையில தான் இருக்கணும். அப்பதான் நல்ல வழிக்கு பயன்படும். இவ கையில இருந்தா மற்றவங்களை அழிக்க தான் பயன்படும். இப்படி பேசி பேசி தான் இத்தனை நாள் எங்களை ஏமாத்திட்டு இருந்த. பெரிய யோக்கிய மாதிரி பேசாத. அண்ணே, உண்மையிலே தப்பு பண்ணவங்களை கோர்ட் விசாரிக்கும் போது அவங்க பக்கம் நியாயத்தையும் கேட்கும். ஒரு கோர்ட்ல தப்பான நீதி வழங்கிட்டா கூட சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராடலாம். ஆனா நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க. அந்த தெய்வத்து மேலேயும் என் மனசாட்சி மேலேயும் சத்தியமா சொல்றேன். உமாவுக்கும் எனக்கும் நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பான உறவும் இல்ல. அந்த எண்ணமும் இல்ல. ஒரு அண்ணன் தங்கச்சியா? ஏன் இன்னும் சொல்ல போனா ஒரு அப்பாவுக்கும் மகளுக்கும் உள்ள உறவு மாதிரி தான் நாங்க பழகுறோம். இதுக்கு மேல என்னால விளக்க கொடுக்க முடியாது. இது என்ன நம்ப சொல்றீங்களா? நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும். இந்த குடும்பத்துல கலகத்தை உண்டாக்குன்னு தான் இப்படி நடந்துக்கிறேன். புருஷனை நம்புறவதான் நல்ல மனைவியா இருக்க முடியும். இப்ப சொல்ற கேட்டுக்க, நீ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நான் உன்ன மன்னிச்சிருப்பேன். ஆனா உமாவை என் பொண்ணு மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த உறவுல போய் கலங்கத்த சொன்னியே. இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ மனைவியா வர முடியாதுரி. நான் செத்து போனா என் சாம்பலை கூட நீ சொந்த கொண்டாட கூடாது. அண்ணே, யாரு என்ன சொல்லியிருந்தாலும் என் தம்பியை பத்தி எனக்கு நல்லா தெரியும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். நீங்க இருந்த கருவறையில தான் நானும் இருந்தேன்னு ரொம்ப பெருமைப்பட்டிருப்பேன். யார் பேச்சையே கேட்டு என்ன சந்தேகப்பட்டீங்களே? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் முகத்தை பார்க்க உனக்கு வெக்கமா இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களே. இப்போ உங்க முகத்தை பார்க்க எனக்கு வெக்கமா இருக்குண்ணே. நான் உங்களை எங்கேயோ உயரத்துல வச்சிருந்தேன். ஆனா இப்ப அப்படி இல்லைண்ணே, கீழே இறங்கிட்டீங்களே. இனிமேலும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க கூடாதுங்க. இப்பவே பெரிய மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி முதல்ல இந்த ஹரிய வீட்டை விட்டு விரட்டுற வழிய பாக்கணும். வேண்டாம். இந்த விஷயத்த கேள்விப்பட்டுதான் எனக்கு செஸ்ட் பெயின் வந்துச்சு. பெரிய என்னால இதை தாங்கிக்க முடியாது. இது அப்படியே விட்டு என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். அண்ணன் எதுக்காக பெங்களூர் வரணும்? ஒருவேளை நம்மள தேடி வந்திருப்பாரு. அப்படின்னா நம்ம விஷயம் எல்லாம் அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? நினைக்கவே ஒரே குழப்பமா இருக்கே. அண்ணன் மட்டும் நேத்து நம்மள பாத்திருந்தா அங்கேயே கொண்டு போட்டிருப்பாரு. அண்ணன் இன்னும் எத்தனை நாள் தான் இந்த ஊர்ல இருக்க போறாருன்னு தெரியல. ரோஜா, ரோஜா, நேத்து நம்ம ஷாப்பிங் போயிட்டு வந்ததுல இருந்து பாக்குறேன், ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி, நான் நல்லதா இருக்கேன். எனக்கு தெரியுமா, இத்தனை நாள்ல நான் உன்ன பாத்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன்ன கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நேத்துல இருந்து நீ எதை பத்தியும் நினைச்சு கவலைப்பட்டு இருக்க. ஏமா ரோஜா, என்னாச்சு? உனக்கு எங்க வீட்டுல இருக்க பிடிக்கலையா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லை அங்கிள், நான் இங்கே சந்தோஷமாக தான் இருக்கேன். ரியலி? உண்மையா அங்கிள்? பின்ன எதுக்காக நீ கவலைப்படுற? நீ இது உன்னை புடவை எடுத்துக்க சொன்னேன், அது உனக்கு பிடிக்கலையா? இல்லை புடவை கட்டி பழக்கம் இல்லையா? ஆண்டி, அதெல்லாம் எதுவும் இல்லை. எனக்கு இப்போ புடவை தேவைப்படலை. அதுவும் இல்லாமல் எனக்கு அங்கேருந்து டிசைன்ஸ் எதுவுமே பிடிக்கல, அதனால தான் எடுக்கல. மல்லிகா, ரோஜாவுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுருமா? அவளை ஏன் கட்டாயப்படுத்துற? ரோஜா ஒருவேளை நம்மள வெளியால நினைச்சிருக்கலாம். இல்லைனா நீ இவ்வளவு கேட்டு சொல்லாம இருப்பல. அங்கிள், நான் உங்களையும் ஆண்டியையும் அந்த மாதிரி நினைக்க மாட்டேன். எனக்கு இக்கட்டான சூழ்நிலையில ஆதரவு கொடுத்துருக்கீங்க. உங்களை போய் வெளியால நினைப்பேனா? எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உங்களுக்கு நன்றியோட இருப்பேன். அதுல என்னமா இருக்கு? உங்க ஹரிச்சித்துப்பா எங்க குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு. என் ஹஸ்பண்டுக்கு பிசினஸ்ல நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவருக்காக நாங்க இந்த உதவி கூட பண்ணலனா எப்படிமா? உன்னையே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீ இந்த வீட்டில் எங்களோட இருக்கும்போது
எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். ஆண்டி, நேத்து நம்ம ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போகும்போது அங்க எங்க அண்ணனை பார்த்தேன். என்னது, அண்ணனை பாத்தியா? ஆமா அங்கிள், நேத்து நம்ம ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்பும் போது ஒருத்தர் உங்க மேல மோதி உங்க கேரி பேக் கூட மாறி போச்சு இல்ல? ஆமா ஆமாமா, இப்பதான் அந்த பையனோட முகமே ஞாபகத்துக்கு வருது. அவர் தான் அங்கிள், என் அண்ணன். என்னமா சொல்ற, உங்க அண்ணன் வந்து பாத்துட்டாரா? எங்க அண்ணன் மட்டும் என்ன பார்த்துருந்தாருன்னா நான் இப்போ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அவருக்கு என் மேலே ரொம்ப பாசம், அதே சமயம் அவர் ரொம்ப கோபக்காரரும் கூட. அதை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. இவ்வளவு தானமா ரோஜா, நீ நல்லபடியாக குழந்தைய பெற்றுக்கிற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே எங்கேயுமே போக வேண்டாம். உனக்கு என்னென்ன தேவையோ சொல்லு, எல்லாத்தையும் இங்கேயே வர வச்சு தரேன். ஓகேவா? ஓகே அங்கிள். அங்கிள், நான் ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டுமா? என்னம்மா கேள்வி, இது உங்க வீடு மாதிரி, நீ உங்க வீட்டுல எப்படி ஃப்ரீயா இருப்பியோ அது மாதிரி இங்கேயும் இருக்கலாம். தேங்க்யூ அங்கிள். வீட்டுக்கு ஃபோன் பண்ணா அண்ணன் எதுக்கு பெங்களூர் வந்திருக்காருன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதான் பண்றேன். ஓ தாராளமா. உமா நில்லு, எடுக்காத. எதுக்கு இவ்வளவு அவசரமா போன் எடுக்க வந்த? உன் கள்ள புருஷன் இந்த நேரத்துக்கு போன் பண்றேன்னு சொல்லியிருந்தானா? இல்ல வீட்டுல பேச வசதி இல்ல, வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம் சொல்ல போறியா? ஏண்டி இப்படி ஊம மாதிரி நிக்கிற? மாட்டுக்கு போறோமேங்கிற பயத்துல பேச்சே வரலையோ? போ அப்படி தோட்ட பக்கட்ட கீழே இருக்கு, எடுத்து கூட்டு. வர வர இந்த வீட்டுல குப்பையெல்லாம் நிறைய சேர்ந்து போச்சு. பாபா ஹலோ. ஹலோ, நான் ரோஜா பேசுறேன். யாரு ரோஜா? நான் தான் அம்மா பேசுறேன். அம்மா குரல் கூட உனக்கு மறந்து போச்சா? சாரிம்மா, சரியா கேட்கல, கனெக்ஷன் ஏதோ சரியில்லைன்னு நினைக்கிறேன். இங்கேயும் அப்படிதாம்மா, எல்லாமே ராங் கனெக்ஷனா போயிட்டு இருக்கு. என்னம்மா சொல்ற, நீ எப்படி இருக்கம்மா? நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. அப்புறம் வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஆமா, ரொம்ப நேரமா ரிங் போயிட்டே இருந்ததே, வீட்டுல யாரும் இல்லையா? ஆமாமா, எல்லாரும் பக்கத்து கோயில கும்பாபிஷேகம்னு போயிருக்காங்க. நானும் போலான்னு இருந்தேன், இன்னும் வேலை முடியல. ரொம்ப சந்தோஷம், நீ யாவது இருந்தியே. ரோஜா, நீ எப்பமா இங்க வர? பிரசவம் முடிஞ்சதோ வந்துறேம்மா. ரோஜா என்னம்மா சொல்ற, பிரசவத்தை முடிச்சிட்டு வரியா? இல்லம்மா, நான் இங்க ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் படிக்க தானே வந்திருக்கேன். இது ரொம்ப கஷ்டமான கோர்ஸ்மா. எக்ஸாம் எழுதி சர்டிபிகேட் வாங்குறதே ஒரு பிரசவத்துக்கு சமம்னு நேத்துதான் எங்க கோஆர்டினேட்டர் சொன்னாரு. அதான் இப்ப வாய் தவறி வந்துருச்சு. அவ்வளவுதானா? நான் கூட பிரசவம் ஒன்றதும் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டமா. இன்னைக்கு ஊர் உலகமே கெட்டு போயிருக்குமா. ஒன்னும் தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறாங்க, அப்புறம் தான் அவங்க சுயரூபத்தை காட்டுறாங்க. என்ன பண்றது ரோஜா? நீ நம்ம வீட்டுல இருந்தா மத்தவங்கள பார்த்து கெட்டு போயிடுவ. கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருந்து என்னென்ன படிக்கணுமோ எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு வா. அம்மா, ஏமா இப்படி சொல்றேன்? நம்ம வீட்டுல நான் யாரை பார்த்து கெட்டு போறேன்? நம்ம வீட்டுல எல்லாருமே நல்லவங்க தானே? அப்படிதான் நானும் நினைச்சேன். சரிம்மா, ஊர் உலகம் கெட்டு கிடக்குல்ல, அத சொல்ல வந்தேன். நம்ம வீடுன்னு வாய் தவறி வந்துருச்சு. அம்மா, நம்ம வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கம்மா. அம்மா, அண்ணன் இப்ப எங்க இருக்காருமா? விஜய் இப்ப கொல்கத்தால இருக்காமா, உனக்கு தெரியாது? அண்ணன் இன்னும் வரலையம்மா. விஜய் இனிமே இந்த வீட்டு பக்கமே வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஏமா அப்படி சொல்ற? உனக்கு அண்ணன் விஷயமே தெரியாத ரோஜா? உங்க அண்ணனுக்கு வாச்சது எதுவுமே சரியில்லை. என்னமா சொல்றனே, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. சில விஷயங்கள் புரியறதை விட புரியாம இருக்கிறதே நல்லது. என்னாச்சு அண்ணனுக்கு? உங்க அண்ணனுக்கு இந்த ஊர்ல பண்ற பிசினஸ் எதுவுமே செட் ஆகலமா, அதான் கொல்கத்தா போயிட்டான். அதைத்தான் சொல்ல வந்தேன்.
அதை இப்படி சுத்தி வளைச்சு சொல்லுமா? அப்படின்னா அண்ணன் இப்ப கொல்கத்தால தான் இருக்குல்ல? ஆமா ரோஜா. சரிம்மா, உமா நீ எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்ன குறைச்சல், மகாராணி மாதிரி வேளா வேலைக்கு அரண்மனை சாப்பாடு, எல்லா வேலையும் எடுத்து செய்ய வேலைக்காரங்க இருக்காங்க, இதுக்கு மேல என்ன இருக்கு? சரிம்மா, உமா நீ நான் ரொம்ப கேட்டதா சொல்ல, நான் அப்புறமா போன் பண்றேம்மா. ஆண்டி, நான் நினைச்ச மாதிரி வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல. அண்ணன் பெங்களூர் வந்தது கூட அம்மாக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். அப்படின்னா அவர் ஒரு நாளோ ரெண்டு நாளோ தான் இங்க இருக்க போறாரு. அவர் ஏதோ பிசினஸ் விஷயமா வந்திருப்பாரு, கவலை விடு. அப்படிதான் நினைக்கிறேன் அங்கு. இப்ப உன் சந்தேகம்லாம் தீர்ந்தாச்சுல, இனிமே கவலைப்பட்டு இருக்காத, வா போய் சாப்பிடலாம். என்ன அப்படி பாக்குற? இந்த பாத்திரத்தையும் கழுவி வை. என்ன இது? குக்கரத்தை? குக்கர்னு எனக்கும் தெரியுது, இதுலயும் இவ்வளவு அழுக்கு இருக்கு. குக்கர் தேய்க்கிறேன்னு மக்கர் பண்ணிட்டு இருக்காத. எல்லாமே அழுக்காதா இருக்கு, எல்லாத்தையும் மறுபடியும் கழுவி வை. ஒரே அழுக்கா இருக்கு. மனசுலதான் நிறைய அழுக்கு தேங்கி கிடக்க, பாத்திரத்தையும் அழுக்க வச்சிருக்க. என்னடி பாக்குற, என்கிட்ட வம்பு பண்ண போறியா? நான் வாழறதுக்கு தான் வந்திருக்கேன், வம்பு பண்ண வரல. அத்த நல்ல பேசுற. நீ இந்த குடும்பத்துக்குள்ள கால் எடுத்து வச்சு வந்தப்ப பேச்ச தானே சீதனமா கொண்டு வந்த, காரையும் பங்களாவியுமா கொண்டு வந்த? மனோகரா கண்ணாம்பாள் மாதிரி உங்க அம்மா பேசுவா, பராசக்தி சிவாஜி மாதிரி உங்க அப்பங்காரம் பேசுவான், சொல்லத்தான் நினைக்கிறேன் ஜெயசித்ரா மாதிரி நீ ஒரு வாயாடி. எங்க குடும்பத்து நிம்மதியை கெடுக்கணும்னே கடவுள் உங்க குடும்பத்தை படைச்சிருக்காண்டி. இத பாருங்க அத்தை, என்ன அடிங்க உதைங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா எங்க அப்பா அம்மா என்ன பாவம் பண்ணாங்க, அவங்கள எதுக்கு இழுக்கிறீங்க? உன்னை பெத்துருக்காங்களே, அதுவே பெரிய பாவண்டி. உன்னை பெத்து எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க பாரு, அது மிகப்பெரிய பாவம். சும்மா இப்படி பாக்காத, இன்னைக்கு காலையில எந்திரிச்சதும் நீ தானே முன்னாடி காஃபி டம்ளரோட வந்து நின்ன. இன்னைக்கு போன எந்த வேலையும் உருப்படல, இனிமே நீ முன்னாடியே வரக்கூடாது. எப்படியாவது உன்னை இந்த வீட்ல இருந்து விரட்டணும், அப்பதான் எனக்கு நிம்மதி. வேண்டாத, உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், உங்க காலில் வேணாலும் விழுறேன். தயவு செஞ்சு என்ன இந்த வீட்ல இருந்து அனுப்பணும்னு மட்டும் நினைக்காதீங்க, ப்ளீஸ். அதானே, நீயே இந்த வீட்டை விட்டு போனோம்னு நினைக்க போற? உனக்கு தேவையானது எல்லாம் இந்த வீட்டுக்குள்ளேயே தானே இருக்கு. நல்ல வயிறு முட்டை திங்க, இந்த வீட்டுல தான் எல்லாம் கிடக்குதே. அத சொன்னேன், நல்லா தின்னு தின்னு உடம்ப பாரு. இன்னிலேந்து எண்ணி எட்டு நாளைக்குள்ள உன்னை இந்த வீட்ல இருந்து விரட்டுறேன் பாரு. வேண்டாத, நீங்க என்ன என்ன சொன்னாலும் சரி, என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் சரி, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், புரிஞ்சுக்கோங்க. அடேங்க அப்பா, முதல்ல கெஞ்சி பார்த்த, இப்ப பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? நீ போன இந்த குடும்பம் ஆடி போயிடுமோ? இந்த பங்களாவை தாங்கி நிக்கிற தூணா நீ? நான் சாதாரண பொண்ணுதான், இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு பாக்குறேன், அதனாலதான் சில விஷயங்களை சொல்ல முடியாம இருக்கேன். சொன்னா உங்களால தாங்கிக்க முடியாது. அவ்வளவு பெரிய விஷயத்தை தெரிஞ்சுகிட்டே தாங்கிட்டு தான் நிக்கிறேன். இனிமே என்ன கிடக்கு? உன்னை விரட்டிட்டு இந்த வீட்டை ஃபெனைல் போட்டு கழுவினாதான் வீடு சுத்தமாகும். அத்த, உங்களுக்கு என் மேல சந்தேகமா இருந்தா 24 மணி நேரமும் நான் உங்க கூடவே இருக்கேன். நைட்டு படுக்கும்போது கூட உங்க முன்னாடியே பாய போட்டு படுத்துக்கிறேன். ஐயோ, பாய போட்டா பரவாயில்ல, என் தலையில கல்ல போட்டா நான் என்ன படுறது? அத்த, நான் அந்த மாதிரி குடும்பத்துல இருந்து வந்தவ கிடையாது. அப்படின்னா நான் கொலகார குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன்னு சொல்றியா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ சொன்னதுக்கு அதாண்டி அர்த்தம், நீ ஒழுக்கம் கெட்டவ, நீ என்ன விமர்சனம் பண்றியா? ஓடி. இனிமே நான் இருக்கும்போது வாயே திறக்கக்கூடாது. உமா, உமா!
அன்னைக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வேண்டாம். தெரிஞ்சு அவங்க மனசு கஷ்டப்படும். உமா, என்னம்மா ஏம்மா இப்படி இருக்க? உன் முகத்தை நீ கண்ணாடியில் பார்த்தியா? உமா, நீ உன் வயிற்றில் பிள்ளைய சுமந்துக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி கஷ்டமான வேலையெல்லாம் நீ இழுத்து போட்டு செய்யக்கூடாதுமா. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இருக்கிற வேலையெல்லாம் நீயே இழுத்து போட்டு செய்கிற. உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னா? யாரும் சொல்லலை. நானாக தான் இதெல்லாம் செய்கிறேன். நீ எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? இல்லை, வீட்டு வேலை செய்கிறவங்களும் சமையல் வேலை செய்கிறவங்களும் எல்லாரும் ஒரே டைமில் லீவ் போட்டாங்க. அதான் நீ தான் இதெல்லாம் செய்யணுமா? கதிர்வேலுக்கிட்டேயோ வாட்ச்மேன்கிட்டயோ சொன்னால் இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வருவாங்கல்ல? அதெல்லாம் டாக்டர் நிறைய வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. உடம்பு வலையை எக்ஸசைஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அதான் நான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். உமா, நானும் பிள்ளைய பெற்றிருக்கேம்மா. டாக்டர் எங்கிட்டையும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. கதிர்வேலு, அம்மா, இதோ பாருங்க. வீட்டில் வேலை செய்ய ஆள் வரலன்னா அந்த வேலையை செய்ய வேறொரு ஆளை கூட்டிகிட்டு வர வேண்டியது தானே? அம்மா, அது வந்து வேலைக்காரங்க வரலன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது? இல்லைம்மா, அருந்ததம்மா தான். அவங்கள பற்றி என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. இப்போ என் கவலையெல்லாம் உமாவை பற்றி தான். உமா இவ்வளோ கஷ்டப்படுறான்னு அருந்ததிக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்மா. தெரிஞ்சும் எப்படி விட்டா? உமா, நீயாவது என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது? அத்தை, நம்ம வீட்டு வேலை செய்கிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இந்த மாதிரி வேலை எங்கள் வீட்டில் நான் நிறைய பார்த்துருக்கேன். சாதாரணமாக இருக்கும்போது இதெல்லாம் செய்யறதுக்கும் இப்போ செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பிள்ளைய நல்லபடியாக பெற்றுக்கிற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்மா. அருந்ததி, உன் விஷயத்தில் ஏன் இப்படி அலட்சியமாக இருக்கான்னு தெரியலையே. சரி வா, நான் அருந்ததி கிட்ட கேட்குறேன். அத்தை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். யாரும் எனக்கு எந்த கஷ்டமும் தரல. நானே தான் விரும்பி இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன். இதை போய் அருந்ததி அத்தைக்கிட்ட கேட்டு அவங்க மனசை புண்படுத்த வேண்டாமே. இதில் புண்படுத்த என்னமா இருக்குது? இந்த வீட்டு வாரிசை நீ உன் வயிற்றில் சுமக்கிற. இப்போ தான் உன்னை ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். அப்புறம் விஜய் வந்து அவங்க அம்மா கிட்ட கூட கேட்க மாட்டான். ஏன் பெரியம்மா, நீங்களாவது அவளை ஒழுங்காக பார்த்துருக்கலாமேன்னு என்கிட்ட சண்டை போடுவான். வா. மனதின் சந்தோஷம், சம்சாரி வாழ்க்கை உல்லாசம், இதுதானே உலகின் பூவாசம். கன்னிப்பெண் மனசு நிலமாகும், கண்ணாளன் மனசு விதையாகும், இதுதானே வாழ்வின் கதையாகும். ஒரு வீணை நீயடி வேண்டினா, இரு கைகள் வேண்டுமே, அது கணவந்தானடி. அந்த கண்ணகியும் சீதையும் வாழ்ந்தார் யாருக்காக? கணவன்.